அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகராஜ் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், கோதுமை அல்வா எப்படி செய்வது, வீட்டிலையே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறோம். இதுக்கு கோதுமை, அரை கிலோ கோதுமை எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். 12 மணி நேரம் ஊற வச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு கிரைண்டரில் போட்டு 3 தடவை இது மாதிரி அரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாவை எடுத்து திருப்பி கிரைண்டரில் போட்டு திருப்பி அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திருப்பி அரைச்சி திருப்பி புழிஞ்சிட்டு திருப்பி போட்டு திருப்பி அரைச்சி திருப்பி புழிஞ்சிட்டு இது மாதிரி 3 தடவை எடுக்கணும். 3 தடவை எடுத்ததுக்கப்புறமா வர்ற பால் எடுத்து வச்சு, அது மாதிரி எடுக்கப்பட்ட பால் 1/2 கிலோ கோதுமையை தண்ணி இல்லாமல் பால் எடுத்துட்டு ஒரு கப்பில் பவுலில் ஊற்றி வச்சிங்கன்னா மேலே தண்ணி வரும். அந்த தண்ணியை எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ கட்டியாக இருக்க பாருங்கள், அந்த பால் இவ்வளோ திக்னஸாக இருக்கிற பாலை எடுத்து மெஷர் பண்ணுறோம். இப்போது இந்த கப்பில், இந்த கிளாஸில் எனக்கு 2.5 கிளாஸ் வந்திருக்குது பால். இந்த 2.5 கிளாஸுக்கு நம்ம எவ்வளோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் இந்த கிளாஸுக்கு என்ன வருதோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது நான் சர்க்கரை அளக்கிறேன். 3.5 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை அளந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அல்வா அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான வேலை தான், அது ரொம்ப ஈஸியெலாம் சொல்ல முடியாது. கேர்ஃபுல்லாக பக்கத்துலேயே இருந்து கவனமாக செய்ய வேண்டிய வேலை அது. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அவசரப்படாமல். இதில் சர்க்கரை எவ்வளோ போடணுங்கிறத மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். 3.5 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பீட்டர், எக் பீட்டர் மாதிரி ஒரு பீட்டர் ஒன்று வச்சுங்க, கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு கலக்கிக்கிட்டே தான் நீங்கள் பற்ற வைக்கணும். நீங்கள் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் சூடானாலும் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், கலக்கிக்கிட்டே பற்ற வச்சுருக்கிறேன். இதே மாதிரி பற்ற வச்சுட்டு சுற்றிக்கிட்டே சுற்றி கிட்டிக்கிட்டே இருக்கணும். அல்வாவை பொறுத்த வரைக்கும் ஒத்த கையில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டீங்க அப்படின்னா அல்வா கோந்து மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு கையில் ஒரு டைட்னஸ் தெரியும், இந்த பால் வந்து கொஞ்சம் கெட்டியாகும். அது கெட்டியாக ஆரம்பித்தோன்னே இப்போ எனக்கு கையில் வந்து கொஞ்சம் டைட்னஸ் தெரியுது. இப்போ நான் அதில் சுகர் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கரண்டி அளவுக்கு எடுத்து போட்டு கிண்டை டைட்டாக இருந்தது கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த சர்க்கரை பாகு மெல்ட்டாக ஆரம்பித்தோன்னே அதை வந்து கொஞ்சம் லூசனிங் பண்ணும். இப்போ மறுபடியும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆள் கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஒரு ஆள் சர்க்கரை போட்டுக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி இதை கிண்டை ஒரு நிலையில் மறுபடியும் டைட் ஆகும். அந்த டைட்னஸ் வரும்போது நம்ம சுத்தமாக எல்லா சுகரையும் சேர்த்துடலாம். இல்லை, மொத்தமாக 3.5 கப் சுகர் சேர்த்துருக்கிறதுல 2.5 கப் கோதுமை பாலுக்கு 3.5 கப் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சர்க்கரையை சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். கிண்டை இப்போ டைட்டாக இருந்தது லூஸ் ஆகி மறுபடி டைட் ஆகும். மறுபடி டைட் ஆகிற வரைக்கும் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். கிண்டுறதை எந்த நிலையிலையும் நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டினா கட்டி பிடிச்சிரும். கட்டி பிடிச்சதுன்னா அல்வா அல்வாவாக வராது. இப்போ நல்லா லிக்விடாக இருக்குது. இந்த நிலைமையில் நம்ம ஃபுட் கலர், ரெட் கலர் சேர்த்துக்க போகிறோம். கேசரி பவுடரும்பாங்க, அதில் ரெட் கலர் வாங்கி ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் தண்ணி கலந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணோடனே அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணோடனே நல்லா கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு, ஒயிட்டாக இருந்தது. இதை கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா டோட்டலாக எல்லா கலரும் மாறிடும். இது மாறினதுக்கு அப்புறமா நீங்கள் இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைட்னஸ் வரும் கைக்கு, மறுபடியும் கட்டித்தன்மை வரும். அந்த கட்டித்தன்மை வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நெய் பார்த்திங்கன்னா 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் அது பத்தாது. குறைஞ்சபட்சம் 300-350 கிராம் வரைக்கும் எடுக்கும். பாதிக்கு பாதி கோதுமை பால் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு பாதிக்கு பாதி எடுக்கும். இந்த அல்வா கிண்டும் போது பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கையில் சூடு போட்டுரும், வெடிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரான் போட்டுக்குங்க, கண்ணுக்கு ஒரு கண்ணாடி போட்டுக்குங்க, முடிஞ்சால் கைக்கு ஒரு க்ளவ் போட்டுக்குங்க. எனக்கு கையில் நிறைய ட்ரிப்பு தெரிச்சிருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய விஷயம் அது. இது மாதிரி போட்டுக்கிட்டு சேஃப்டியாக செய்யுங்க. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நமக்கு. இது வெடிக்கும். இது வெடிக்கும் போது தெரிக்கிறது எங்கே வேணாலும் போடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம
கொஞ்சம் தள்ளி நின்று இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் மறுபடியும் ஒரு டைட்னஸ் தெரிய ஆரம்பிக்குது. இந்த டைட்னஸ் வரும்போது நம்ம இதில் நெய் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நெய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற போகிறேன் நான். ஒரு பக்கம் கிளறது நடந்துக்கிட்டே இருக்கணும், கிளறது நிப்பாட்டக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு இந்த அல்வாவுக்கு முந்திரி பருப்பு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன், பச்சையாக தான் வச்சுருக்கிறேன். 4 ஏலக்காய் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நெய் சேர்த்து ஒரு பக்கம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஒரு பக்கம் ஒருத்தவங்க நெய் போட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு கிண்ட இது டைட்டாக ஆகிறது. நீங்கள் நெய் போட்டுனா கொஞ்சம் லூஸ் ஆகும், திருப்பி டைட்டாகும், திருப்பி நெய் போட்டு லூஸ் பண்ணணும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் டைட் ஆகுது பாருங்கள். இதுமாதிரி டைட்டாக நம்ம சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் அல்வாவோட பதம். பாருங்கள் கொப்பளிக்குது பாருங்கள். இது மாதிரி கொப்பளிக்க ஆரம்பித்தோடனே அல்வா ரெடி ஆகிட்டதை காமிக்குது. அடி பிடிச்சிருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கலாம். சுற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கலை, அடி பிடிக்கலைங்கிறது நமக்கு தெரியும். அடி பிடிச்சிதுன்னா கலர் மேலே பரல ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அல்வாக்கின்றதோட முக்கியமான பேட்டர்ன். இப்படி தான் இப்போது அல்வா மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெடி ஆனதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடி சேர்த்துக்கலாம். இதோடய எண்டில் இன்னும் கொஞ்சம் கெட்டியான ஒன்று நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்து மேலே முந்திரி தூவி ஒரு கலர் கலரி இறக்க வேண்டியது தான். நான் எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள். இதுதான் அல்வாவோட ரெசிபி. இது கோதுமை அல்வா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே செய்கிற பதம் இது. ஒன்ஸ் நீங்கள் 1/2 கிலோ எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ அளவுக்கு நம்ம அல்வா இதுலேருந்து எடுக்கலாம். 1.5 கிலோ வரைக்கும் அல்வா வரும் நமக்கு. வீட்டிலையே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அல்வா செய்கிறது எப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துருக்குறோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக முந்திரி பருப்பு சேர்த்து இறக்கிடலாம். இவ்வளோதாங்க அல்வா செய்கிறது. இதை நான் செஞ்சுருக்கிறேன். ஒரு 2-3 தடவை செய்யும் போது எனக்கு இதில் நிறைய இடர்பாடுகள் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த அல்வாவோட பேட்டர்ன் பிடிச்சி இதை உங்களோட பகிரணும்னு நினச்சி உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன். நீங்களும் பார்த்து பயனடையணுங்கிறது என்னோடய நோக்கம். அல்வா அப்படின்னா செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். முத தடவை செய்யும் போது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். 2 தடவை 3 தடவை செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நாங்கள் பழகிறோம். அதனுடைய கான்செப்டில் தான் இப்போ உங்களுக்கு இந்த அல்வா உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதிகமான ஸ்வீட் அல்வா நிறையா வரப்போகுது உங்களுக்கு. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகராஜ்லேருந்து. வணக்கம்.